நான் நினச்சேன் ஒரு வேளை இந்த படம் நடக்கலைங்கிறது ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கா, இல்லை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு. அவங்கக்கிட்ட நிறைய பேர் ட்விஸ்ட் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க சினிமாவில், தெரில அது அப்படியே போயிடுச்சு. ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே சமீபத்தில் தான் மீட் பண்ணோம், திருப்பியும் பேசணும். ஆனாலும் அவன் வந்து நல்லா பேசினான், நானும் பேசினேன். ஆனால் பழைய ஒரு ஒரு சாரிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து இன்னமும் நான் அழுத்தி சொல்லலைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அவங்கக்கிட்ட நான் சாரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பட் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம், எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி தான் பேச ஆரம்பித்தோம் மறுபடியும். ஆனால் அந்த படம் பண்ண முடியலங்கிறது ஒன்றாங்கிறது எனக்கு இன்னமும் வலிக்குது. அதுக்காக நான் சாரி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ சாரி விக்ராந்த்.